அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் அப்டேட். ஸோ நேற்றுக்கு நைட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ஹானர்ஸ் கோர்ஸ் உண்டான செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸ் போயிட்டு. அதாவது ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஏ பிபிஏ 92.500, தென் பிகாம் எல்எல்பி 94.250, தென் பிசிஏ எல்எல்பி 85.000. இது வந்து ஓசி கேட்டகரிக்கு. அடுத்தது எஸ்டி கேட்டகரி பிஏ பிபிஏ 82.500, தென் பிகாம் பார்த்திங்கன்னா வேகன்சி எல்லாம் ஃபுல்லாக எடுத்து, அதாவது எஸ்டி கேட்டகரிக்கு பிகாம் கோர்ஸ் ஃபுல்லாக வேகன்சி ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது எஸ்டி வந்து பிசிஏ எல்எல்பி கோர்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகன்ஸே கிடையாது, யாரும் அப்ளை பண்ணலை. ஸோ நோ அப்ளிகன்ஸ் ஃபார் பிசிஏ எல்எல்பி இந்த கட் ஆஃபில் எலிஜிபிள், யாருக்குமே கிடைக்கலன்னா யாரும் அப்ளை பண்ணலை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியஸ் பிஏ பிபிஏ கோர்ஸ் பார்த்திங்கன்னா 79.500. அடுத்தது பிகாம் பார்த்திங்கன்னா 72.750. அடுத்தது பிசிஏ பார்த்திங்கன்னா 66.500. இது வந்து ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு. அடுத்ததாக ஷெட்யூல் காஸ்ட் அதர்ஸ் பார்ப்போம். அவங்களுக்கு அந்த பிஏ பிபிஏ கேட்டகரி பார்க்கும்பொழுது 85.00, தென் பிகாம் கோர்ஸ் பார்க்கும்பொழுது 86.000, தென் பிசிஏ எல்எல்பி பார்க்கும்பொழுது 75.00. இது வந்து எஸ்சி அருந்ததியஸ்க்கு, சாரி எஸ்சி அதர்ஸ்க்கு. ஸோ அடுத்தது எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சி இவங்களுக்கு கட் ஆஃப் பார்க்க என்ன பார்க்கலன்னா பிஏ பிபிஏ 86.750, தென் பிகாம் 87.000, அண்ட் பிசிஏஎல்எல்பி 70.250. இது வந்து எம்பிசி டிஎன்சிக்கு. அடுத்தது பிசி முஸ்லீம்ஸ் பார்ப்போம். பிஏ பிபிஏக்கு 88.500, தென் பிகாம் எல்எல்பிக்கு 88.625, தென் பிசிஏஎல்எல்பிக்கு 79.500. இது வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம்ஸ்க்கு. கடைசியாக பிசி அதர்ஸ் பார்ப்போம். ஸோ பிஏ பிபிஎல்எல்பிக்கு 89.750, தென் பிகாம் எல்எல்பிக்கு 90.500, தென் பிசிஏ எல்எல்பிக்கு 78.250. இதுதான் பிசியோட அதர்ஸ் கேட்டகரி கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ நேற்றுக்கு நைட்டு செகண்ட் கவுன்சிலிங் ஃபார் ஷோயில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கட் ஆஃப் எலிஜிபிள் மார்க்ஸ் உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, இன்று முதல், அதாவது இன்றும் நாளைக்கும் அவங்க என்ன பண்ணும், டாக்குமெண்ட்ஸை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணணும், அதாவது அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான வெப்சைட் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஆல்ஸ். உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் மூலியமாகவும் அல்லது உங்களுடைய மொபைல் மூலியமாகவும் தெரிவிச்சிருப்பாங்க. தயவுசெய்து இந்த கட் ஆஃப் எலிஜிபிள் வரவங்க கண்டிப்பாக இன்றைக்கி அல்லது நாளை மாலைக்குள் கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷனுக்காக அப்லோட் பண்ணி ஆகணும். அதாவது ஒரிஜினல் காப்பீஸை, அந்த காப்பீஸை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அந்த இமேஜ் ஃபார்மேட் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு தயவுசெய்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் வீட்டில் பண்ண முடியாதவங்க ப்ரௌசிங் சென்டரில் போய் போயிட்டு அப்ரோச் பண்ணி கரெக்டாக அந்த உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் காமிச்சு அந்த ஃபார்மேட் ஃபைல் ஃபார்மேட் பிரகாரம் அனுப்ப சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ப்ராப்பராக சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டேட் ஆஃப் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 16/11/2020 அண்ட் 17/11/2020 வருது. அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் ஆன பிறகு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதன் பிறகு மறுபடியும் ஒரு மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் அகைன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் சரியாக அவங்க கொடுத்த டைமுக்கு போயிட்டு அந்த கவுன்சிலிங் டேட்டில் டைமில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கோர்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதன் பிறகு ப்ரிண்ட் அவுட் அனுப்புவாங்க, அதையும் எடுத்துகிட்டு அவங்க சொன்ன டயத்தில் போயிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸு. ஸோ இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.